அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய வாடாத பயிர். சிறுகதைக்குள் செல்வோமா? ஊருக்கு அருகே இருந்த ஓடைப்பாலம், அங்கே அமர்ந்திருந்த அந்த நால்வரின் உரையாடலுக்கு வரையப்பட்ட ஓவியம் போல் மாலை நேர மஞ்சள் வெயில் பாலத்தில் பாதியும் அவர்கள் வாய்களில் மீதியும் விழுந்து கொண்டிருந்தது. பேச்சுக்கு ஏற்றாற்போல அவர்களின் வாய்கள் மஞ்சள் தனமாக விளங்கின. பாலத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு காலை தூக்கி கையால் விலாவோடு சேர்த்து அணைத்தபடி இருந்த கிருஷ்ணன் தமது இதர சகாக்களை பார்த்து, அவன் ரொம்ப சின்ன பையன்பா, என்னை விட ஒரு வயசுதான் அதிகம் என்றார். அந்த 40 வயதுக்காரர்களுக்கு அருகே நெற்றியை பிடித்து கொண்டிருந்த வாலிப பையன் பெருமாள், அவரோ அல்லது நீரோ சின்ன பையன்னா, நான் இப்போ எங்க அம்மா கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்கணும் என்றான். உடனே அவனை அடுத்து இருந்த 50 வயது லக்ஷ்மணன் பால் உணர்வு தெரிக்கும்படியான ஒரு பேச்சை போட்டார். அவர் பேச்சை முடிக்கும் முன்னாலேயே இரண்டு பேர் விழுந்து விழுந்து சிரித்தபோது சின்ன பையன்கள் லிஸ்டில் இருந்து விடுபட்டாலும் வாலிப லிஸ்டிற்குள் இன்னும் வராத விடலை பையன் ராமன் எழுந்து நின்றே சிரித்தான். கிருஷ்ணன் மாமாவோட பேச்சு அவனுக்கு புரிந்துவிட்டதாம். இனிமேலும் அவனை குழந்தையாய் நினைக்கக்கூடாதாம். ஊர்வாயின் கோரை பற்களான இவர்கள் பத்திரிகைகளுக்கு தகுந்தபடி கதை எழுதும் எழுத்தாளர்கள் போல அந்த பக்கமாக வந்து போன பெண்கள் எல்லோரையும் அவர்களின் குடும்ப பின்னணிக்கு தகுந்தாற்போல் விமர்சனம் செய்தாகிவிட்டது. ஒரு எளியவனின் மகள் புல்லுக்கட்டு சுமந்து போன போது, எதையோ சுமக்க வேண்டிய வயசுல இத சுமக்கியம்மா என்று வெளிப்படையாகவே கேட்டாகிவிட்டது. ஊரான் வீட்டு பெண்களை தங்கள் வீட்டு சங்கதிகள் தெரியாமல் விளாசியாகிவிட்டது. ஒரு மிராசுதாரர் பெண்ணை பார்த்ததும் முன்னாலும் பேசாமல் பின்னாலும் பேசாமல் விட்டாகிவிட்டது. ஏன் என்பது அவர்களுக்கே தெரியும். அவள் அண்ணன் ஒரு சண்டை கோழி, மூக்கில் கொத்துவான், அப்பா அடியாளை வைத்து உதைப்பார். ஆக மொத்தத்தில் இவர்கள் மூஞ்சுகளை அயிரை மீனை உரசுவது போல இந்த பாலத்திலேயே வைத்து உரசி விடுவார்கள். ஆகையால் அந்த பெண் போவது வரைக்கும் தலைகளை தாழ்த்தி கொண்ட அந்த வீரர்கள் பிறகு வேறு யாரும் கிடைக்காததால் ஒரு ஆணை விமர்சித்து அதன் விளைவாக தங்களை தாங்களே விமர்சித்துக் கொண்டார்கள். சுய விமர்சனம் என்றைக்குமே அலுப்பு தருவது. அது அவர்களுக்கும் வந்தது. திடீரென்று விடலை பையன் கத்தினான், அங்க பாருங்க, கேணையன் வேலுச்சாமி வாரா, வாய கலரலாம், நல்லா நேரம் போவும். எழுந்திருக்க போன லக்ஷ்மணன் இரண்டு கால்களையும் மடித்து பாலத்தில் வைத்து கொண்டார். வாலிபன் பெருமாள் அமர்த்தலாக சிரித்தான். தொலைவில் தெரிந்தவன் வருவது வரைக்கும் பொறுக்க முடியாதவன் போல விடலை பையன் ராமன் பாலத்தின் மீதே எழுந்து நின்றான். தொள தொள என்று கட்டும் அளவுக்கு கட்டுமானம் இல்லாத நாலுமுழ வேட்டி இடுப்பை விட்டு இறங்கப் போவது போல் லூசாக இருக்க வெற்றிலையின் எச்சங்கள் நீலச் சட்டைக்கு சிவப்பு ஒட்டு துணிகள் போல் தோன்ற நேராக பார்க்க தெரியாதவன் போல மேலும் கீழும் பக்கவாட்டிலும் பார்த்தபடி வேல்சாமி வந்து கொண்டிருந்தான். 30 வயது இருக்கலாம். அடியும் தலையும் ஒரே மாதிரியான உடலமைப்பு, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற நிறம், துருத்திய கண்கள், அவிழப்போன வேட்டியை கட்ட வேண்டும் என்ற உணர்வில்லாமலே அதை வயிற்று பக்கமாக ஒரு கையால் அணைத்து பிடித்து வேல்சாமி எக்கி எக்கி நடந்தான். வேல்சாமியிடம் அவர்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. அவனே பேசினான். பேசும்போது வார்த்தைகள் மெதுவாகவும் எச்சில் வேகமாகவும் அதிகமாகவும் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. கேணத்தனமாகத்தான் கேட்டான், என்ன இது பாலத்துல உட்காந்துட்டிய? நான் வயலுக்கு போகும்போதும் உக்காந்திய, வறட்சியும் உக்காந்திருக்கிய? கிருஷ்ணன் அடக்கமான பாவனையோடு பதிலளித்தார்,
ஏதோ தெரிஞ்சு தெரியாம உக்காந்துட்டோம், நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுறோம்ப்பா, என்ன செய்யணும்னு சொல்லு. அழகாக நடித்தார். நல்லா இருக்கேன் நாயம், மாமா சொல்லி மருமவன் செய்யணுமா, மருமவன் சொல்லி மாமா செய்யணுமா? வெள்ளந்தியாக பேசினான் வேல்சாமி. சரி மருமவனே, நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்னு செய்வேன், அதே காரியத்தை கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும், உன்னால முடியுமா? நைச்சியமாக கேட்டார் கிருஷ்ணன். என்னமாமா நீரு செய்து காட்டும், செய்யறேனா இல்லையான்னு பாரு. வீண் சவால் விட்டான் வேல்சாமி. கண்டிப்பா, அவனுடைய உறுதியை சோதித்தார் கிருஷ்ணன். கண்டிப்பாவே, சோழ தட்டக்குள்ள ராசாத்திய கட்டுறதா வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் கைவிட்டானே மாடக்கண்ணு. அவன் இல்ல நானு, ஐயா வேல்சாமி. வீராப்பாக பேசினான் வேல்சாமி. இது என்னடா புது சமாச்சாரம், எந்த ராசாத்தி எந்த மாடக்கண்ணு? எல்லோரும் உற்சாகமானார்கள். ஆவிய கடக்கட்டும் மாமா, நீரு சொன்னத செய்யும், பிடிவாதமாக பேசினான் வேல்சாமி. சரி சரி மாமா, தோத்துட்டேனே வச்சுக்கிடு, எந்த ராசாத்தி? வேல்சாமி உறுதியாக பேசாமல் நின்றான். நீரு முதல்ல கண்ண மூடும், மூடுமுன்னா மூடும். அவன் சொன்னவுடன் கிருஷ்ணன் பாலத்தில் தேங்காய் சிரட்டை மாதிரி இருந்த குழியில் கிடந்த மண்ணை அள்ளி கண்களை மூடிக்கொண்டு அதை கண்மேல் போட்டார். பிறகு கண்களை திறந்து புருவத்தின் மீதும் கன்னங்கள் மீதும் இருந்த மண் துகள்களை துண்டால் துடைத்துவிட்டு கைகளை தட்டிக்கொண்டே வேல்சாமியை பார்த்தார். அவன் தயங்குவது போல் இருந்தது. இப்பொழுது கிருஷ்ணன் விட்ட இடத்தை லக்ஷ்மணன் தொடர்ந்தார். பு, இவ்வளவுதான உன் வைராக்கியம், பெரிய அரிச்சந்திர மாதிரி சபதம் போட்ட? இதை கேட்டதும், யாரு சின்னையா, இப்ப யாரு மாட்டேன்னது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரும் சொன்ன வேல்சாமி அவர்களுக்கு எதிரே கீழே உட்கார்ந்தான். இரண்டு கை நிறைய மண்ணை அள்ளிக்கொண்டான். கண்களை அகலமாக திறந்து வைக்க கன்னத்து சதையை கீழ்நோக்கி இழுத்து கொண்டான். நெற்றியை மேல் நோக்கி சுழித்து கொண்டான். கண்களை சுழலாமல் வைத்து கொண்டே கையில் இருந்த மண்ணை எடுத்து சரம் சரமாக போட்டான். கண் உறுத்துவதையும் பொருட்படுத்தாமல் சர்வ கட்சிகளும் பயன்படுத்தும் ஒரு அரசியல் கோஷத்தை அடிக்கடி கேட்டு பழகிய அவன், இந்த மண்ணு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கூடவே பேசியதால் அந்த மண் அவன் வாய்க்குள்ளும் போனது. கண்கள் திறந்திருந்தாலும் அவனால் பார்க்க முடியவில்லை. வலது கையால் இடது கண்ணையும் இடது கையால் வலது கண்ணையும் கசக்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெண்ணின் குரல் ஆவேசமாக ஒலித்தது. ஒருவன் பைத்தியக்காரனா, இப்படியா தூண்டி விடுறது? விளையாட்டுக்கும் ஒரு வரமுறை இல்லையா? உங்க அண்ணன் தம்பியல இப்படி பண்ணுனா சம்மதிப்பீலா? பாலக்காரர்கள் வேல்சாமியின் தங்கையை திடுக்கிட்டு பார்த்தார்கள். விளையாட்டு ஜோரில் அவள் வருவதை பார்க்காமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுது இருக்க முடியாதது போல் நெளிந்தார்கள். தோளில் மண்வெட்டி தொங்க நின்ற அந்த பெண் அண்ணனை பார்த்து ஆடிப்போனாள். பிறகு அந்த நால்வரையும் நேராகவும் கூறாகவும் பார்த்து கொண்டே ஆவேச சக்தியாய் அவள் நின்றபோது வேல்சாமி தங்கையை சாடினான். ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை, போல பேசாம வீட்டுக்கு போ. அதை கேட்ட அவன் தங்கை, நீ ஆம்பளை மாதிரி நடக்காம போனதால நான் பொம்பளை மாதிரி நடக்க முடியாம இவங்க முன்னால நிக்க வேண்டியதா போச்சு. ஐயா பெரிய மனுஷமாரே, வேணுமுன்னா எங்க அண்ணனை உங்க கையாலேயே கொன்னுடுங்க, ஆனா இப்படி பண்ணாதீய, கொன்னுட்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு கவலை முடிஞ்சது பாருங்க. வேல்சாமியின் தங்கை போய்விட்டாள். கிருஷ்ணன் துக்கம் விசாரிப்பவர் போல ஆரம்பித்தார். ஆயிரம்தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளவாய் ஆவாதுடா, கூட பிறந்த அண்ணனை பேசுற பேச்சா இது? மெதுவாக தூண்டிவிட்டார். அவளை வீட்டுல போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, அங்க உழுவுறது இங்க கேட்கும்படியா அடிக்க போறேன், வேணுமுன்னா பாருங்க. ஆவேசமானான் வேல்சாமி. ஏண்டா அவளுக்கு கல்யாணம் என்னடா ஆயிட்டு? லக்ஷ்மணன் விசாரித்தார். அம்மா பாத்துக்கிட்டு இருக்கா, வேல்சாமி பதில் சொன்னான். பேசாம இந்த பெருமாளுக்கு கட்டலாண்டா உன் தங்கச்சிய, கிருஷ்ணன் சொன்னதும் இவன் பெரிய இடமுள்ள பாப்பான். வெள்ளந்தியாக வேல்சாமி கேள்வி கேட்டான். அதுக்கு நானாச்சு, லக்ஷ்மணன் ஆதரவாக பேசுவது போல பேசினார்.
வாலிப பையன் பெருமாள் முகத்தில் குறுஞ்சிரிப்பு, கண்களில் விஷமத்தனம். விடலை ராமனுக்கு இது அதிகபட்சமாக தெரிந்தது. எனக்குன்னாலும் பரவாயில்ல, இந்த பெருமாளுக்கா? சி, ஒரு குடும்ப பொண்ணை இப்படியா பேசுறது? அவன் பேச்சை மாற்றினான். அவ கடக்கா, முதல்ல நம்ம வேலு மச்சானுக்கு கல்யாணம் கருமாந்திரம் ஏதும் இருக்கான்னு ரேகை பார்த்து சொல்லும் என்றான் ராமன். வேல்சாமி ஆவலோடு கேட்டான், என்ன கிருஷ்ணா மாமாவுக்கு ரேகசாஸ்திரம் தெரியுமா? உடனே லக்ஷ்மணன், ஆமா, இவரை பத்தி என்ன மச்சான் நினைச்ச நீ? ஒருத்தன் இத்தனாம் தேதி சாகணும்னு இவர் சொல்லிட்டா அத்தனாம் தேதி அவன் சாகாட்டாலும் செத்தவன் மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பான். வேல்சாமி ஆச்சரியப்பட்டான். ஆடடே, அப்படியே மாமா மாமா, எனக்கும் பாரு மாமா. வேல்சாமி ஆவலோடு நீட்டிய கையை 5 நிமிடம் உற்று பார்ப்பது போல பாவலா செய்த கிருஷ்ணன் பிறகு, ஆகா, இது அற்புதமான கைப்பா. இதோ பாரு வேல் ரேக, வேல் இருந்தா ஞானம் வரும், மாப்பிள ஞானியா போறான் என்றார் வேடிக்கையாக. அப்படின்னா இவருக்கு முருகன் அருள் நிறைய இருக்கோ? ராமன் தூண்டிவிட்டான். என்னப்பா அப்படி சொல்லிட்ட? இடும்பனுக்கு அப்புறம் நம்ம வேல்சாமி தான் முருகனுக்கு நெருக்கமான தோழ. அடே அப்பா, இவன் மயிலும் வேலும் துணைன்னு சொல்லிட்டா போதும், யாரும் எதிரில் நிற்க முடியாது. மாப்பிள கால தொட்டு கும்பிடலாம் போல தோணுது. இவரு கோபமான ஞானி, ஞானமான கோபி. இப்போ தங்கச்சி மேல கோபமா இருக்கார், என்ன பண்ண போறாரோ? மாப்பிள, தங்கச்சிய அடியும் வேண்டாங்கல, உம்மகிட்ட அடிபட்டா சூரன் திருந்தினது மாதிரி அவளும் திருந்துவா. ஆனா பெரம்ப வச்சு அடியும், கல்ல எடுக்க கூடாது. நல்லது சொல்வது போல வேல்சாமியின் மனதை மாற்ற முயற்சி செய்தார் கிருஷ்ணன். வேல்சாமி கையை மடக்கி கொண்டு புறப்பட்டான். இடும்பனுக்கு அடுத்தபடியாக முருகன் தன்னை நேசிப்பதில் அவனுக்கு தாளாத மகிழ்ச்சி. ஊர் மத்தியில் இருந்த முருகன் கோவிலை முதன் முறையாக முழுமையாக ஏறிட்டு பார்த்தான். இடும்பன் சிலைக்கு அருகே தானும் இன்னொரு சிலையாக நிற்க வேண்டும் போல் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. உள்ளங்கையை பார்த்து வேல் ரேகை இன்னும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். முருகன் சூரபதுமனை வதம் செய்தது போல் தானும் தங்கையை அடித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி, வேலும் மயிலும் துணை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே வீட்டை நெருங்கினான். வீட்டுக்குள் தங்கை அழுது கொண்டிருந்தாள். அம்மாக்காரி தன் இளைய மகன் முத்துவின் கைகளை பிடித்து கொண்டு, கூலி வேலைக்கு போயி இவன் மாடா உழைச்ச காசுடா, சாராயத்துக்கு தகாத காசுடா அது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இளையவன் கேடியா போயிட்டான், மூத்தவன் பேடியா போயிட்டானே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். முத்து அம்மாவின் பிடியிலிருந்து கைகளை விடுவித்துக் கொண்டு அவளை கீழே தள்ளப்போனான். முன்பெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில், எப்படியோ நாசமா போங்க, எனக்கு வெத்தலை பாக்குக்கு வராத காசு தானே, அது சாராயத்துக்கு போகுது என்று ஒதுங்கிக் கொள்பவன் வேல்சாமி. இன்று மட்டும் ஒதுங்காமல் நின்றான். அதனால் தம்பிக்காரன் அம்மா விழ வேண்டிய இடத்தில் அண்ணனை தள்ளினான். இப்போதும் முத்து அம்மாவை கீழே தள்ளுவதற்காக உடம்பை வளைத்த போது தங்கைக்காரி தாயை தாங்கி பிடிக்க கையை விரித்தாள். வேல்சாமி சுவரில் தொங்கிய காலண்டரை பார்த்தான். அதில் முருகன் படம் வேலோடு நின்றது. வேல்சாமி தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான், வேலும் மயிலும் துணை, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஏதோ பாய்வது மாதிரி பாய்ந்தான். முத்து தான் முன்பு வேல்சாமியை விழவைத்த இடத்தில் அவனே விழுந்து கிடந்தான். அவன் வயிற்றில் வேல்சாமியின் கால் இருந்தது. ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தன. அம்மாவும் மகளும் ஆனந்தமான அதிர்ச்சியில் இருந்து விடுபட்டு பின்னர் நிதர்சனம் புரிந்தவர்களாய் முத்துவை விடும்படி வேல்சாமியை மன்றாடினார்கள். வேல்சாமியும் விட்டுவிட்டான். முத்துவும் நொண்டிக்கொண்டே வெளியே ஓடிப்போனான். பிறகு வேல்சாமி பிரதான எதிரியான தங்கையை அடிக்க ஆயத்தம் செய்தபோது, அவள், என் தங்க அண்ணாச்சி, இன்னைக்குதான் நீ மனுஷனா ஆகியிருக்க என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை எடுத்து முத்தமிட்டாள். அதனால் அடிக்கப் போன வேல்சாமி அவள் முதுகை தட்டி கொடுத்தான். அன்றிரவு வேல்சாமியால் தூங்க முடியவில்லை.
உள்ளங்கையை விரித்து வேல்ரேகை இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். கேலண்டர் முருகனை மார்புடன் சேர்த்து அணைத்தபடி தூங்குவது போல் கிடந்தான். ஏதோ ஒரு பரவச உணர்வு உடலெங்கும் பரவியது. ஆகாயத்தில் பறப்பது போன்ற புலகாங்கிதம், தன்னுள்ளே ஏதோ ஒன்று பேசுவது போன்ற ஆனந்தம், தனக்கும் எல்லா வல்ல ஏதோ ஒன்றுக்கும் ஆதி அந்தம் அற்ற பந்தம் ஒன்று இருப்பது போன்ற கண்ணோட்டம். வேல்சாமிக்கு தாத்தாவின் நினைவு ஏற்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு சூன்யமானவர், அதன் சூட்சமத்தை உணர நினைத்து தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற நூல்களை படித்துக் கொண்டிருந்தவர். அவர் மேலே போனபோது அந்த நூல்களும் மேலே போயின. அதுதான் பரனுக்கு. வேல்சாமிக்கு இப்பொழுது என்னாலும் இல்லாத ஒரு ஆசை எட்டி பார்த்தது. தாத்தா படித்த புத்தகங்கள் எப்படித்தான் இருக்கும் என்பதை அறியும் ஆசையில் அவன் நள்ளிரவில் பரனை துழாவினான். வள்ளி பாச்சான்களோடு பல நூல்கள் விழுந்தன. SSLC வரைக்கும் படித்துவிட்டு கல்லூரியில் மாணவர்களின் ராகிங்கால் பாதிக்கப்பட்டு ஊருக்கு ஓடி வந்திருந்த இவன் இப்பொழுது புத்தகங்களை பயபக்தியோடு எடுத்தான். அவனால் எல்லாவற்றையும் படிக்க முடியவில்லை என்றாலும் புரட்ட முடிந்தது. அப்படி புரட்ட புரட்ட தனக்குள் ஏதோ ஒன்று புரண்டது. ஆன்மாவோ அடிமனதோ அறியான். ஓராண்டு காலம் பாதி தாத்தாவின் புத்தகங்களை படிப்பதிலும் மீதி உழைப்பிலும் செலவாயின. வேல்சாமி வழக்கம்போல் வயலுக்கு புறப்பட்டான். இரவிலும் அதிகாலையிலும் படித்து பார்த்த தாத்தாவின் புத்தகங்கள் அவனுக்கு புதிய உலகை அகத்திலும் புறத்திலும் காட்டின. வேல் ரேகையை விழிப்போடு பார்த்து கொண்டு வழியில் முருகன் கோயிலை வாஞ்சையோடு வணங்கிவிட்டு பாலத்தருகே வந்தான். காலங்கார்த்தாலேயே மேக்கப்போடு உட்கார்ந்திருந்த அந்த 4 பேரையும் நன்றியுடன் நோக்கினான். பழைய கிருஷ்ணன் புதிய வேல்சாமியை பார்த்து, என்ன மாப்பிள, போன வருஷம் கைரேக பார்த்தேன் பாரு, அப்போ இன்னொன்னையும் சொல்ல மறந்துட்டேன். உன் கையில உடுக்கு ரேகையும் இருக்கு. உன்னால அநியாயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உன் தங்கச்சி இப்ப கூட எங்களை பார்த்து ஜாடையா திட்டிக்கிட்டு போனா. அடிக்கடி அவளை தலையில தட்டி வை மாப்பிள என்றார். வேல்சாமி எங்கேயோ தொலை தூரத்தை பார்ப்பவன் போல் நின்றான். உடனே பெருமாள், அவரு நிஷ்டையில இருக்காரு, அத கலைக்க கூடாது என்றான். ராமன் பெருமாளை விழாவில் இடித்து சிரித்தான். உடனே அடுத்தவன், அவன் நிஷ்டையில நிக்கலப்பா, அதோ அந்த கொழிஞ்சி செடி கருகி போயிருக்கிறத கலக்கத்தோட பாக்குறாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ராமலிங்க சுவாமி பாடினார். நம்ம வேல்சாமியும் செடி வாடுவதை பார்த்து விட்டு வாடுகிறான். தப்பு தப்பு, அவன்னு சொல்லக்கூடாது, அவரும் வாடுறார் என்றான். அப்படி சொல்லிவிட்டு அவன் மற்றவர்களை பார்த்து கண்ணடித்து கொள்ளவும் தவறவில்லை. வேல்சாமி அவர்களிடம் விடை பெற்று கொள்ளாமலே நகர்ந்தான். வள்ளலாரின் வாடிய பயிரை நினைக்க நினைக்க அவனுக்கு அன்பின் வடிவமைப்பு அழகாக தெரிந்தது. எவ்வளவு பெரிய பேரன்பு பாடல். வயலுக்கு போனவனுக்கு அங்கே நின்ற தென்னை மரங்களும் பருத்தி செடிகளும் தும்பை செடியும் புல்லும் பூண்டும் உயிர் ஜீவிகளாக, இதுவரை பார்த்தறியா பரம்பொருள் உயிர்ப்புகளாக தோன்றின. நகராத ஜீவிகளான செடி கொடிகளும் மரங்களும் விதையாகி காயாகி வெடிப்பாகி வெடித்தது விழுந்து வெடிக்கப்பட்டது வாழ்ந்து மானுடத்தை போல் வாழ்க்கை பிரவாகத்திற்குள் ஆனந்த நர்தனம் புரியும் அவை தன்மேனிக்குள் அணுக்களாய் அவதாரம் கொண்டது போலவும், தானே அந்த தாவரங்களின் இலையிலும் பூவிலும் எல்லா இடத்திலும் அணுக்களாய்ப் போனது போலவும் தோன்றியது. தனிப்பெரும் ஜோதியின் கீற்றுக்களான அவற்றுடன் பேசாமல் பேசிக் கொண்டிருந்த வேல்சாமி சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். ராமன் கையில் ஒரு கிளியை வைத்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தான். அந்த கிளி ரக்கைகள் அவன் கையில் சிக்க கால்களை ரக்கைகள் போல் ஆட்டியது. வேல்சாமி முன்பு பலருக்கு பல கிளிகளை பிடித்துக் கொடுத்த அதே வேல்சாமி இப்பொழுது ராமனை பார்த்து அழுத்தமாக பேசினான். உடுக்கை அடிக்கும் சிவன் அவனை உந்துவது போலிருந்தது. அதனால் பட்டென்று சொன்னான், அந்த கிளிய விட்டுடு, அதை முடக்கி போட நமக்கு உரிமை இல்ல. அவன் குரலை கேட்டதும், என்ன மச்சா நீ, கூண்டு கூட செய்துட்டேன், எப்படி விட முடியும் கெஞ்சினான் ராமன்.
நீ விட போறியா இல்ல உன்னை இந்த கிணத்துல தூக்கி போடணுமா? வேல்சாமி கேட்டதும் ராமன் சிறிது நகரப்போனான். வேல்சாமி அவனை நெருங்கி வந்தான். பயத்தில் ராமன் கிளியை பறக்க விட்டுவிட்டான். அதே சமயம் யோசித்தான், வேல்சாமிக்கு பைத்தியம் முத்திவிட்டது, ஊர்ல சொல்லணும், உடனே சொல்லணும். வேல்சாமியும் யோசித்தான், ஒன்றின் அன்பு இன்னொன்றின் அழிவாக கூட ஆகலாமோ? அழிவை ஆட்டி படைப்பதும் அன்புதானே. இதனால்தான் அன்பின் ஊற்றான ஈஸ்வரன் அழிவு கடவுளாய் சுடலைப்பொடி பூசுகிறானோ? வேல்சாமி அடியோடு மாறிவிட்டான். யாரிடமும் பேசுவதில்லை. இதை பலர் பைத்தியத்தின் இன்னொரு கட்டம் என்று நினைத்து அடுத்த உச்சக்கட்டத்தை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். வேல்சாமியும் தாத்தாவின் நூல்கள் அனைத்தையும் ஆவலோடு படித்தான். இடும்பனுக்கு அடுத்தபடி ஆனவன் என்று சொன்னதாலோ என்னவோ நூலகம் போய் பல புத்தகங்களை இடும்ப வேகத்தில் படித்தான். நாத்திகவாதிகளின் நூல்களையும் படித்து அவர்களும் சமூகத்தின் மீதிருந்த அன்பாலேயே கடவுள் மறுப்பு தத்துவத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தான். எல்லாவற்றையும் ஓரளவு படிக்க படிக்க அவனால் அவற்றை எடை போட முடிந்தது. இதனால் தனக்கென்று ஒரு ஆன்மீக வடிவத்தையும் சமூக நோக்கையும் அமைக்க முடிந்தது. தாத்தா செய்த பல யோக பயிற்சிகளில் சிலவற்றை செய்து பழகினான். மனம் ஒருமைப்பட்டது. அச்சமில்லாத ஒருமை, அக்கிரமங்களுக்கு எதிரான ஒருமை. அன்று சித்திரை விசாகம். முருகன் கோவில் முன்னால் தேராகவும் திருவிழாவாகவும் மக்கள் வெள்ளத்தில் மத்தியில் நின்றது. சிறிது நேரத்தில் பாட்டுக்கச்சேரி, அப்புறம் உபன்யாசம். உபன்யாசம் செய்பவர் வந்துவிட்டார். கச்சேரிக்காரர்களை காணவில்லை. மக்கள் பொறுமையின்றி முண்டியடித்தார்கள். பெண்கள் பக்கமாக நின்ற பழைய சகாக்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். வேல்சாமிய மேடையில் எழுத்து விடுவோமா? அவன் தெளிஞ்சிட்டான்பா, இப்போ நம்மளை கண்டா பேச மாட்டேங்கிறான் பாரு. இது பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னால வர்ற தெளிவு. வாங்கப்பா, பயலை மேடையில ஏத்தி ஒளர வைப்போம். அந்த நால்வர் கூட்டம் பெண் ரசனையை உதறிவிட்டு வேல்சாமி பக்கம் வந்தது. அதில் ஒருவன் கூழை கும்பிடு போட்டுக்கொண்டே வேல்சாமிக்கு வேண்டுகோள் விடுத்தான். அன்னைக்கே மாமா சொன்னது மாதிரி நீ ஞானி ஆயிட்ட வேல்சாமி, மேடையில போய் பேசப்படாதா? எங்களோட அஞ்ஞானத்தை போக்கப்படாதா? வேல்சாமி அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் மேடையில் ஏறி மைக் முன்னால் நின்றான். கூட்டம் ஒரு பைத்தியத்தின் கூத்தை ரசிக்கப் போவது போல் சிரித்து சிரித்து ஒத்திகை பார்த்தது. தங்கை காரியும் தம்பி முத்துவும் அண்ணாச்சி அண்ணாச்சி என்று மேடையை நோக்கி ஓடினார்கள். அவர்களை சில வேடிக்கைக்காரர்கள் பிடித்து கொள்ள அங்கே ஒரு மல்யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. வேல்சாமி திருவாசகப் பாடல் ஒன்றை ஒரு ஓதுவார் மாதிரியே பாடினான். அந்த பாட்டின் பரவசத்தில் கூட்டம் அமைதிப்பட்டது. பின்னர் தம்பியும் தங்கையும் நின்ற இடத்திலேயே நிற்கும்படி பேசினான். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பைத்தியம் எதை உளரப்போகிறதோ என்று நீங்கள் நினைப்பது நியாயம்தான். நான் பைத்தியம்தான். ஆனால் நீங்கள் நினைப்பது மாதிரியான பைத்தியம் அல்ல, ஈஸ்வரனை போன்ற பித்தன். ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். இப்பொழுது கூட்டம் அவனோடு ஒன்றிவிட்டது. ஆனாலும் தம்பியும் தங்கையும் உயிரை கையில் பிடித்திருப்பது போல் நின்றார்கள். மறுபடியும் வேல்சாமி பேச ஆரம்பித்தான். கதை சொன்னான், புராணக் கதை. ஒரு காட்டில் ஒரு முனிவர் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் வடிவு கொண்ட அந்த நரசிம்ம அவதாரத்தை அப்படியே பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு கணக்கில் தவம் இருந்தார். தவம் பலிக்காமல் இருந்த நேரம் ஒரு வேடன் வேட்டையாட வந்தான். அந்த முனிவரை பார்த்து, சாமி எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதற்கு அந்த முனிவர், நான் ஒரு மிருகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னார். உடனே இந்த வேடன் பலமாக சிரித்துவிட்டு, எனக்கு தெரியாத மிருகமா? சொல்லுங்கள், அதை பிடித்து கொண்டு வருகிறேன் என்றான். முனிவரோ மமதையோடு சிரிக்கிறார். வேடன் மீண்டும் வற்புறுத்துகிறான். உடனே அவர், அந்த மிருகம் பாதி மனித வடிவத்திலும் மீதி சிம்ம வடிவத்திலும் இருக்கும், உன்னால் பிடிக்க முடியாது என்கிறார். அந்த வேடன் சிறிது அயர்ந்து போகிறான். ஆனாலும் முனிவரிடம் சபதம் போடுகிறான்,
எப்படியும் இன்று மாலைக்குள் அந்த மிருகத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறேன். அப்படி முடியாது போனால் நெருப்பை வளர்த்து அதில் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்றான். வில்லும் அம்புமாய் காட்டுக்குள் சுற்றுகிறான். எல்லா மிருகங்களும் கிடைக்கின்றன, ஆனால் அந்த மிருகத்தை காணவில்லை. இறுதியில் தான் தோற்றுவிட்டதாக நினைத்து காட்டு விறகில் நெருப்பை மூட்டி உயிரை மாய்க்கப் போகிறான். அவன் மீது இரக்கம் கொண்ட அந்த நரசிம்மமூர்த்தி அவன் எதிர்பார்த்த உருவத்தில் உருமிக் கொண்டே அவனை நெருங்குகிறார். இவன் மகிழ்ச்சியுடன் கழுத்தை கயிற்றால் கட்டி முனிவரிடம் இழுத்து கொண்டு வருகிறான். இந்த மிருகத்தை பாருங்கள் சாமி, நான் கொண்டு வந்துவிட்டேன் என்கிறான். முனிவர் கண்விழித்து பார்க்கிறார். அவருக்கு மனித குரலும் சிம்மத்தின் கர்ஜனையும் நன்றாக கேட்கிறது. கயிறும் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த மிருகத்தைத்தான் பார்க்க முடியவில்லை. அந்த முனிவர் ஏங்குகிறார். இதென்ன, குரலை மட்டும் கேட்க முடிகிறதே. எனக்கு தோன்றாத அந்த கடவுள் எப்படி இந்த வேடனுக்குத் தோன்ற முடியும்? அந்த முனிவர் திகைத்து போகிறார். இத்தனை வருடங்களாக தவமிருந்தும் தனக்கு கிடைக்காத அந்த நரசிம்மமூர்த்தி இவனுக்கு எப்படி தோன்றிவிட்டார் என்று நினைக்கிறார். அந்த நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு அசரீரி குரல் கேட்கிறது. இன்னும் நான் என்ற அகங்காரத்தை நீ விடவில்லை. ஆனால் இந்த அப்பாவி வேடனோ நான் இருப்பதாக நம்பிக்கையுடன் தேடினான், என்னிடமே ஒன்றுவிட்டான். ஆகையால் அவனுடைய அன்பு பிடிக்குள் அகப்பட்டு விட்டேன். இப்போது கூட நீ என் குரலை மட்டுமாவது கேட்பது அவனை நீ பார்த்த புண்ணியத்தால்தான் என்று ஒலித்துவிட்டு அந்த குரல் முடிகிறது. வேல்சாமி கூட்டத்தை அங்கம் அங்கமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் பார்க்கிறான். கூட்டமோ மெய்மறந்து அவன் வாயையே பார்க்கிறது. வேல்சாமி தொடர்கிறான். ஆகையால் பெரியோர்களே, இந்த வேடன் கதைதான் என் கதை. ஞானம் மூடனுக்கும் வரும், சில மூடர்களாலும் வரும். இப்படியாக இந்த கதை முடிகிறது.